கர்மா என்றால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள்தான் உருவாக்குகிறீர்கள் என்று அர்த்தம். இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும். வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை. நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்திச் செல்ல வேண்டும். உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு கணத்திலும் நீங்கள் உடல், மனம், உணர்வு, சக்தி நிலைகளில் ஏதோ ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒருவித நினைவை உங்களுக்குள் ஏற்படுத்துகிறது. இதனையே கர்மா என்கிறோம். சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும். நம் வாழ்க்கையில் நடப்பவற்றிற்கு நாமே பொறுப்பு என்பதை உணர வேண்டும். நேற்று, இன்று, நாளை ஆகிய மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நாம் ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்களில் கவனம் செலுத்த முடியாது. நம் செயல்கள் நம் சிந்தனைகளை பிரதிபலிக்கின்றன. நம்முடைய கடந்த காலத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும். கர்மவினை என்பது உங்கள் செயலில் இல்லை, உங்கள் நோக்கத்தில்தான் உள்ளது. வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை விட என்ன நோக்கத்தில் செய்கிறீர்கள் என்பதுதான் கர்மவினையை உண்டாக்குகிறது. எதுவுமே இங்கு தற்செயலாய் நிகழ்வதில்லை. பொருள் உலகம் முழுவதுமே காரண காரியத்திற்கு இடையேதான் இயங்குகிறது. உன்னால் பிறர் கண்ணீர் விட்டால் அது பாவம். உனக்காக பிறர் கண்ணீர் விட்டால் அது பாசம். கோவிலுக்கு சென்றுதான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பது இல்லை. யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே நீங்கள் கோவிலுக்கு சென்றதற்கு சமம். நீ கடவுளை கும்பிட்டாலும் உன் கர்ம வினைகளை அனுபவித்தே தீர வேண்டும். கடவுள் எங்கே நம்மை பார்க்கப் போகிறார் என்று நினைத்து தவறுகள் பல செய்து பின்பு முதுமையில் மருத்துவமனையில் அனுபவிக்கப்படும் போது அங்கே எழுதப்படுகிறது ICU. நீ குற்றம் செய்யும் போது கடவுள் உன்னை பார்க்கிறார். தண்டனை பெறும் பொழுது நீ கடவுளை பார்க்கிறாய். நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, நன்மையோ தீமையோ செயலின் பயனை அடைந்தே தீர வேண்டும். கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை. கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள், ஏனெனில் கடவுள் மன்னிப்பார். நம் கர்ம வினைகள் திரும்பி வந்தே தீரும். நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நாம் இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றும். எல்லாம் ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக நடக்கின்றது. உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கின்றது, தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கின்றது. நீங்கள் செய்த பாவங்கள் உங்களை கேள்வி கேட்கும். நீங்கள் செய்த புண்ணியங்கள் உங்களுக்காக பதில் சொல்லும். அதிக பதில்கள் வைத்திருப்பது வாழ்வில் நிம்மதி தரும். தெரியாமல் செய்தாலும் சரி, அறியாமல் செய்தாலும் சரி, அது தவறோ இல்லை சரியோ ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வரும்.